Hi all, போன வீடியோல நம்ம வந்து எப்படி ஒரு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். அப்படியே வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு கிளாஸை நம்ம எப்படி ஆப்ஜெக்ட்டா இனிஷியேட் பண்றது, அந்த ஆப்ஜெக்ட் நமக்கு எப்படி வந்து பர்டிகுலர் மெத்தட் ஆக்சஸ் பண்ணுது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம், ரைட்டா? ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எப்படி நம்ம இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஆர்குமெண்ட்ஸ் அல்லது பேராமீட்டர்ஸ் வாங்குறது, அல்லது நம்ம இதோட ஆட்ரிபியூட்ஸை எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்றது அப்படிங்கறதான் பார்க்க போறோம், ரைட்டா? ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா வேற எதுவுமே கிடையாது, வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை எப்படி நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு அசோசியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ இப்போ நம்ம போன வீடியோவில் நம்ம இதான் நம்ம பண்ண கோட், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஒரு கிளாஸ் இன்ஷியேட் பண்ணியிருக்கோம், கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இன்ஷியேட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே வந்து கான்ஃபிக் அப்படின்னு ஒரு மெத்தட் இன்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கூட அசைன் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து நான் வந்து அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை நான் வந்து பராமீட்டரா பாஸ் பண்ணி அவுட்புட் எடுத்திருக்கேன், கரெக்டா? இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் உங்களால் வந்து ஸ்டாட்டிக் வேல்யூஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் எனக்கு வந்து ஸ்டாட்டிக் வேல்யூஸ் வேண்டாம், எனக்கு வந்து டைனமிக்காக நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நான் வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயம் வந்து இனிட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இனிட் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம கொடுக்கக்கூடிய வேரியபிள்ஸ்லாம் வாங்கி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் கிளாஸே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கிளாஸ் கம்ப்யூட்டருக்கு நம்ம ஒரு சில ஆட்ரிபியூட்ஸ் அல்லது வேரியபிள்ஸ் நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாமே. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இனிட் அப்படின்னு ஒரு மெத்தட் நம்ம பண்ணணும். ஸோ டெஃப் இனிட். ஓகே, இந்த இனிட் மெத்தட் எகெயின் நம்ம மற்ற மெத்தட்ஸ் மாதிரி தான் இது வந்து செல்ஃப் அப்படிங்கக்கூடிய ஆர்குமெண்ட் வாங்கிக்கும். ஓகே, அண்ட் ஸோ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ஓகே, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸோ எதுவுமே கிடையாது, நான் எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் அந்த கிளாஸ் மட்டும் நான் இனிஷியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இனிட் மெத்தட் தான் இன்ஸ்டான்ஷியேட் ஆகும். ஸோ பாருங்கள், இப்போ இங்கே வந்து இதெல்லாம் எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் அந்த காம்ப் ஒன் அப்படின்ற ஆப்ஜெக்டை இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ்லேருந்து நான் இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஜஸ்ட் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நான் வந்து இந்த ஆப்ஜெக்டை இந்த கிளாஸோட நான் அசோசியேட் பண்ணுறேன். அசோசியேட் பண்ண உடனே ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய மெத்தட் வந்து இனிட் மெத்தட், ரைட்டா? ஸோ பை டிஃபால்ட்டாக அந்த இனிட் மெத்தட் வந்து எந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுவோமோ அதை பராமீட்டராக வாங்கி இனிஷியேட் பண்ணுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஜஸ்ட் காம்ப் ஒன் ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கேன், அதை டைரெக்டாக போயிட்டு இந்த கிளாஸ்ல வந்து இனிஷியேட் பண்ணி அதோட இனிட் மெத்தடையும் செல்ஃப் நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஸோ எந்த ஆப்ஜெக்டோ அந்த ஆப்ஜெக்டை செல்ஃபாக எடுத்து ஒரு ஆக்ஷன் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இனிட் மெத்தடோட ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து வேரியபிள்ஸ் பாஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து கம்ப்யூட்டர் ஒன் அண்ட் கம்ப்யூட்டர் டூ அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கம்ப் டூ ஈக்குவல் டு கம்ப்யூட்டர். ஓகே, இப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து நான் ஜஸ்ட் அந்த எம்டி ஆப்ஜெக்டை இனிஷியேட் பண்ண உடனே அது என்ன பண்ணுது, என்னோட இனிட் மெத்தடை ட்ரிகர் பண்ணுது, ரைட்? ஸோ நான் இங்கே தான் வந்து என்னால் வேரியபிள்ஸ் வந்து பாஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து நான் டிக்ளேர் பண்ணும்போது எனக்கு வந்து ரெண்டு வேல்யூஸ் நான் உள்ள இன்புட்டை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து என்ன ப்ராசஸர்னு வாங்கியிருக்கோம், எத்தனை ஜிபி ரேம் அப்படின்னு வாங்கியிருக்கோம், எத்தனை டெராபைட்னு வாங்கியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மூணு இன்ஃபர்மேஷனே நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணும்போதே நம்ம வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மூணு பேராமீட்டர்ஸ் இங்கே பாஸ் பண்ணலாம். ஸோ கமா ப்ராசஸர், கமா ரேம், கமா மெமரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நான் மூணு பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணேன். இது வந்து ஜஸ்ட் இப்போ வந்து பேராமீட்டர் தான். ஓகே, ஸோ இந்த பேராமீட்டரை நான் வந்து கிளாஸுக்குள்ளே கொண்டு வரணும். ரைட், என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இங்கே பாருங்கள், ஆக்சுவலி வந்து மூணு இல்லை நாலு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து எந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னு பாஸ் பண்ணுறோம், அதுக்குரிய ஆட்ரிபியூட்ஸ் தான் நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகே, அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டு, அதுக்குரிய ப்ராசஸர், அதுக்குரிய ரேம், அதுக்குரிய மெமரி. ஸோ இப்போ காம்ப் ஒன் அப்படின்னு நான் பண்ணேன் அப்படின்னா, காம்ப் ஒன்னோட யூனிட்ல என்ன வரும், காம்ப் ஒன்று. ஓகே, இப்போ நான் அதுக்கு ஒரு ப்ராசஸருக்கு வேல்யூ கொடுக்குறேன்னா அந்த ப்ராசஸரு, அதுக்கு ஒரு ரேம் வேல்யூ கொடுக்குறேன்னா அதுக்குரிய ரேம், அதுக்குரிய மெமரி. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம கால் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்துகிட்டு இந்த பிரிண்டை எடுத்துகிட்டு, ஸோ வந்து இதை நம்ம எப்படி மெத்தடோட பைண்ட் பண்ணுறது அப்படின்னா, எந்த ஆப்ஜெக்ட் அண்ட் அதுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், செல்ஃப் டாட். ஓகே, இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ப்ராசஸர் அப்படின்னு தான் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகே, நீங்கள் என்ன வேரியபிள் நேம் வேணாலும் கொடுக்கலாம்.
So now when the just variable name you input a same output. So process dot processor equal to processor. So in the particular object processor ni vangra abdina, adhukku enna value in the keyword ni enna kudukuriyo adhudhaan. Okay, so adhe maari vandu na RAM vangra self dot RAM equal to RAM, adhe maari self dot memory equal to memory. So indha maari na vandu variables ku input vaangikira. Okay, so ipo na vaangna indha variable na vandu eppadi enoda method la call pandrathu abdina paarenga print. So idu vandu appadi na change pandren config of the system is அப்படிን கொடுத்துட்டு கமா. சோ நம்ம இங்க வந்து பார்க்கலாம். சோ எந்த ஆப்ஜெக்ட் இங்க வந்து இந்த மெத்தட்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஆப்ஜெக்ட் வந்து செல்ஃபா பாஸ் பண்ணியிருக்கோம். ரைட், இந்த செல்ஃபுக்கு என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்கு, processor RAM memory இப்படி மூணு அட்ரிபியூட் இருக்கு. சோ நம்ம என்ன பண்றோம் அப்படினா இந்த செல்ஃப கால் பண்றோம். ஓகே, செல்ஃப் டாட் processor கமா self dot RAM comma self dot memory. So in the way, நம்ம என்ன பண்றோம், இங்க நம்ம வாங்கக்கூடிய இந்த வேரியபிள்ஸ் நம்மளுடைய மெத்தடோட சேர்த்து நாம அசைன் பண்றோம். ஓகே, சோ இதுதான் வந்து ஆக்சுவலா நடக்குது. சோ இப்போ நாம வந்து இத வந்து ரன் பண்ணலாமே. சோ இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ வந்து comp1 அப்படி நான் இனிஷியேட் பண்றேன். சோ இங்க இனிஷியேட் பண்ணும்போது நான் இதுக்கு வந்து வேரியபிள்ஸ் பாஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து processor வந்து நான் என்ன சொல்றேன், i5. ஓகே, அதே மாதிரி RAM வந்து 8GB. சோ மெமரி வந்து நான் என்ன சொல்றேன், 1 டெராபைட். சோ இதான் வந்து நான் வந்து இதுக்கு பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூஸ். ஓகே, சோ இந்த வேல்யூஸ்ல என்ன ஆகும் அப்படினா பாருங்க. சோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படினா கம்ப்யூட்டர் அப்படிங்கிற கிளாஸ்ல வந்து நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஷியேட் பண்றேன். இன்ஸ்டன்ஷியேட் பண்ணும்போதே நான் வந்து மூணு வேல்யூஸ் இந்த பாராமீட்டருக்கு பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த ப்ராசஸர் அப்படின்ற பாராமீட்டருக்கு நான் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன், ரேம் அப்படின்றது ஒன்று பாஸ் பண்ணேன், மெமரி அப்படின்றதுக்கு ஒன்று பாஸ் பண்ணுறேன். ஆனால் ஆக்சுவலி பாருங்கள், நம்ம நாலு வேல்யூ பாஸ் பண்ணுறோம். நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த கம்ப்யூட்டர் அப்படின்னு நீங்கள் இன்ஸ்டன்ஷியேட் பண்ணும்போதே அது வந்து செல்ஃபையும் சேர்த்து எடுத்துக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம நாலு பாஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த செல்ஃப் அப்படிங்கிறது பேக்கெண்டில் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறதுனால நமக்கு ஃப்ரண்ட் எல்லாம் நம்ம கொடுக்குறது வந்து மூணு தான் கொடுக்குறோம். சரியா, ஸோ இப்போ நான் வந்து இதை நான் ரன் பண்ணுறேன். கம்ப்யூட்டர் ஒன்னுக்கு வந்து மூணு பராமீட்டர்ஸ் போயிடுச்சு. ஸோ இப்போ அதே தான், நான் இப்போ இந்த கம்ப்யூட்டர் டூவை வந்து நான் வந்து இப்படியே ரன் பண்ணேன் அப்படின்னா எரர் அடிக்குது பாருங்க. ஏன்னா யூனிட்டுக்கு வந்து மூணு பொசிஷன் ஆர்குமெண்ட்ஸ் வேணும் கண்டிப்பாக, ஆனால் நீ வந்து எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி எரர் அடிக்குது. ஸோ நான் இதை வந்து மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஆப்ஜெக்டை வந்து கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்டில் நான் வந்து கான்ஃபிகை கால் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் பண்ணியிருக்கேன், நான் அந்த கிளாஸ் கம்ப்யூட்டர் அப்படின்ற கிளாஸு கான்ஃபிக் அப்படிங்கக்கூடிய மெத்தடில் நான் இந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணுறேன். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் தான் வந்து செல்ஃபாக பாஸ் ஆகுது. ஸோ இப்போ நான் என்டர் அடித்தேன் அப்படின்னா பாருங்கள், கான்ஃபிக் ஆஃப் த சிஸ்டம் இஸ் i5 8GB RAM 1 TB. ஸோ அதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம காம்ப் டூக்கு வேறு ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் ஓகே i7 16GB and 2 TB. ஸோ இப்போ நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ காம்ப் டூவை நம்ம செக் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து காம்ப் ஒன் செக் பண்ணும்போது இது வந்து i5 அப்படின்னு வருது இல்லையா, நான் காம்ப் டூவை செக் பண்ணுறேன். இப்போ செக் பண்ண அப்படின்னா பாருங்கள், i7 16GB அண்ட் 2 TB ரெண்டுமே ஒரே கிளாஸ்ல தான் இனிஷியேட் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதை அப்படியே காப்பி பண்ணி நான் இது வந்து காம்ப் ஒன் அண்ட் காம்ப் டூ அப்படின்னு கொடுக்குறேன் பாருங்க. ஸோ இது வந்து காம்ப் ஒன்னோடது அண்ட் இது வந்து காம்ப் டூவோடது. ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ஒரே கிளாஸ்ல தான் நம்ம எழுதியிருக்கோம். பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்படின்ற கிளாஸ்ல தான் நம்ம ரெண்டு ஆப்ஜெக்ட்டையுமே இன்ஸ்டன்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்றதுக்கு நம்ம வந்து வேரியபிள்ஸ் மட்டும் அசைன் பண்ணோம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டரோட ஆட்ரிபியூட்ஸ் i5 8GB RAM அண்ட் 1 TB. செகண்ட் கம்ப்யூட்டரோட ஆட்ரிபியூட்ஸ் i7 16GB RAM அண்ட் 2 TB. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டை அதோட ஆட்ரிபியூட்ஸ் கூட பைண்ட் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு கிளாஸ்லேருந்து நீங்கள் எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் இன்ஸ்டான்ஷியேட் பண்ணிக்கலாம். அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் வந்து ஒரு ஆட்ரிபியூட் பாஸ் பண்ணி அதை வந்து உங்களோட ப்ரோக்ராமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து
init method அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த init method அப்படின்றது எதுக்கு அப்படின்னா ஆக்சுவலி ஆட்ரிபியூட்ஸை வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான். ஓகே, இந்த init method பை டிஃபால்ட் ட்ரிகர் ஆகும். நீங்கள் வந்து எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் அதை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டான்ஷியேட் பண்ணும்போதே இந்த init method ட்ரிகர் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த init methodல நம்ம வந்து வேரியபிள்ஸை பாஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ இப்படி நம்ம பாஸ் பண்ண இந்த வேரியபிள்ஸை வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் காம்ப் ஒன் டாட் கான்ஃபிக் அப்படின்னு நான் எடுத்தேன் அப்படின்னா பாருங்க, நம்ம ஏற்கனவே இங்கே டிக்ளேர் பண்ணும்போதே ஓகே, ஸோ இங்கே அதே தான் நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தோம், ஆப்ஜெக்ட் இனிஷியேட் பண்ணிட்டோம், ஆப்ஜெக்ட்ல அந்த மெத்தடை கால் பண்ணுறேன், அந்த மெத்தடு ஆல்ரெடி செல்ஃப் எடுத்துக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே வந்து நான் காம்ப் ஒன் அது வந்து கம்ப்யூட்டர் அப்படி நான் இன்ஸ்டான்ஷியேட் பண்ணிட்டேன். இன்ஸ்டான்ஷியேட் பண்ண உடனே இனிட் மெத்தட் ட்ரிகர் ஆகுது. இங்கே வந்து நான் எல்லா வேல்யூஸும் நான் வாங்கிட்டேன். அண்ட் நான் இங்கேருந்து இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த மெத்தடை நான் கால் பண்ணுறேன். ஓகே, இந்த மெத்தடை நான் கால் பண்ணும்போது இந்த மெத்தடுக்கு செல்ஃப் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஜெக்டே ஒரு பேராமீட்டராக பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா காம்ப் ஒன் டாட் கான்ஃபிக் அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்டே பேராமீட்டராக பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ அந்த ஆப்ஜெக்டே பேராமீட்டராக பாஸ் ஆகிறதுனால அதோட வேரியபிள்ஸை நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், செல்ஃப் டாட் ப்ராசஸர், செல்ஃப் டாட் ரேம், செல்ஃப் டாட் மெமரி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நான் காம்ப் டூ டாட் கான்ஃபிக் அப்படின்னு அடித்தாலும் காம்ப் டூ டாட் கான்ஃபிக் அப்படின்னு அடித்தாலும் இது வந்து உங்களுக்கு அந்த காம்ப் டூவோடைய வேரியபிள்ஸை கொடுக்கும். நம்ம ஒரே கிளாஸாக இருந்தாலும் ஸோ இது வந்து நம்ம கார் டிஃபைன் பண்ணுற மாதிரி தான், ஒரே கார் தான், ஒரே டிசைன் தான் நமக்கு. ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் டிசைன்லேருந்து நம்மளால் 1 மில்லியன் கார்ஸ் கூட நம்மளால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ரைட், ஸோ அந்த கான்செப்ட் தான். நீங்கள் 1 மில்லியன் கார் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அது ஒன்றுக்கும் ஒவ்வொரு ஆட்ரிபியூட் இருக்கும். ஸோ அதோட ஓனர் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, அதோட கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அண்ட் அதோட லொக்கேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் வந்து எல்லா காருமே ஒரே டிசைன்லேருந்து ஸ்டார்ட் ஆனது தான். சரியா? ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டும். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி அதுக்கு தேவையான பேராமீட்டர்ஸை வாங்கிக்குது, அல்லது ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி அதுக்கு தேவையான ஆட்ரிபியூட்ஸை டிஃபைன் பண்ணிக்கிறது அப்படின்றத பார்த்துருக்கோம். ரைட்டா? தேங்க்யூ.